राधे कृष्ण வகுளம் மாளிகைதான் துவாபர யுகத்தை யசோதா அம்மான்னு இப்போ ஸ்ரீனிவாச பகவான் தெரிவிச்சிட்டாங்க. அதாவது வகுளம் மாளிகை தன்னுடைய பூர்வ ஜென்மத்தை பற்றி உணர்ந்துட்டாங்க. கிருஷ்ணருடன் சம்பந்தப்பட்ட எல்லாருமே கோலோகம் தான் சென்றாங்க. ஆனா யசோதா அம்மா மட்டும் ஏன் திரும்பவும் பிறக்குறாங்க? அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்குதானே? அந்த காரணத்தை தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. துவாபர யுகத்தில் கண்ணனாக அவதரித்த பகவான் கலியுகத்தில் ஸ்ரீனிவாச பெருமாளாக அவதரித்து அம்மா அம்மா என்று வகுளம் மாளிகை அழைக்கின்றார். அதோடு அவர்களுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகத்தையும் நினைவூட்டுகின்றார். துவாபரயுகத்தின் இறுதியில் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய அவதார நோக்கத்தை முடிவு செய்து கொள்ளும் நேரமும் வந்தது. கண்ணன் இறுதியாக ஒரு முறை கோகுலத்திற்கு வருகின்றான். அப்பொழுதுதான் யசோதா அம்மாவையும் மற்ற கோபகோபியர்களையும் சந்திக்கின்றான். அனைவருக்கும் கோலோக முக்தியை ஸ்ரீகிருஷ்ண பகவான் அளித்தார். ஆனால் யசோதா அம்மா மட்டும் அதை ஏற்கவில்லை. கண்ணா, நீ இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன்? உன்னை தான் உயிராகவும் உணர்வாகவும் ஏற்றிருக்கின்றேன். ஒரு மகனாக இருந்த அனைத்து சுகங்களையும் தந்தாய். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ நிறைவேற்ற தவறிவிட்டாய். கண்ணன் அப்படி என்ன விஷயத்தை நிறைவேற்றாம இருந்திருக்கலாம்? கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கு. கண்ணனுக்கு 16108 விவாகங்கள் நடந்திருக்கு. ஆனா இந்த ஒரு விவாகத்தை கூட யசோதா அம்மா பார்க்கல. கண்ணனுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கல. அதனால தன்னுடைய விருப்பத்தை கண்ணன் கிட்ட கடைசியா தெரிவிக்கிறாங்க. கண்ணா, உனக்கு பெண் பார்த்து திருமணம் நடத்தி வைக்க சுகத்தை நான் பெறவில்லை. அந்த குறையை நீ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். யசோதா அம்மாவின் இந்த விருப்பத்தை நிறைவேற்றதான் பகவான் அன்று ஒரு விஷயத்தை கூறுகின்றார். கலியுகத்தில் நான் ஸ்ரீனிவாசனாக அவதாரம் செய்யும் போது நீங்கள் வகுள மாளிகையாக அவதாரம் செய்யுங்கள். அப்போதும் இந்த கண்ணன் உங்களுடைய மகனாக இருப்பான். அந்த சமயத்தில் நீங்கள் எனக்கு பெண் பார்த்து திருமணம் செய்து வைக்கலாம் என்று பகவான் அருளி இருக்கின்றார். அதன்படிதான் கலியுகத்தில் வகுள மாளிகை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு தாயாராக இருக்கின்றார். இப்படி தன்னுடைய பூர்வ ஜென்ம ரகசியத்தை பற்றி தெரிந்து கொண்ட பின்னர் தான் வகுள மாளிகைக்கு மீண்டும் சுயநினைவு வந்தது. கண்ணா, கிருஷ்ணாவதாரத்தில் யசோதையாக உன்னை வளர்க்கும் பெரும் பாக்கியத்தை நான் பெற்றேன். இப்போதும் என் பிஞ்சு கண்ணனை வளர்க்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றேன் என்றும் முன்னிடமே என்னுடைய பாசமும் பக்தியின் தாய்மை உணர்வும் இருக்கட்டும் என்று பகவானிடம் பிரார்த்திக்கின்றார். அப்போது பகவானும் கூறுகின்றார், அம்மா, துவாபரயுகத்தில் நான் அருளியது போன்று இந்த கலியுகத்திலும் சேஷாசலத்தில் உங்களுடன் தான் இருப்பேன். உங்கள் கண்முன்னே நான் குழந்தை கண்ணனாகவே இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். பின் வகுள மாளிகையை பகவான் தன்னுடைய புற்றிற்கு அழைத்து செல்கின்றார். பகவான் தங்கியிருக்கக்கூடிய அந்த புற்று வெளித்தோற்றத்தில் தான் புற்றாக இருக்கின்றது. ஆனால் உள்ளே மிகப்பெரிய அலங்காரங்களோடு மாளிகையாக இருக்கின்றது. அடுத்தது வகுள மாளிகையும் பகவான் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா புற்ற விட்டு வெளியேறாங்க. வெளியேறி வராக மூர்த்தியை சென்று சந்திக்கின்றார். வராக மூர்த்தியை சந்தித்து ஸ்ரீனிவாச பெருமாளை சந்தித்த நிகழ்வுகளை பற்றி சந்தோஷமாக கூறுகின்றார். அப்போது வராக மூர்த்தியும் கூறுகின்றார், வகுள மாளிகா, உன்னுடைய எண்ணம் ஈடேறிவிட்டது. நீ பிறவி பயனை பெற்றுவிட்டாய். நானும் ஸ்ரீனிவாசனும் ஒருவரே. கிருதயுகத்தில் நான் வராக மூர்த்தியாக அவதரித்தேன். துவாபரயுகத்தில் கண்ணனாக அவதரித்தேன். கலியுகத்தில் இப்போது ஸ்ரீனிவாசனாக தோன்றியுள்ளேன். இனிமேல் உன்னுடைய சேவைகள் அனைத்தும் எந்த நேரமும் ஸ்ரீனிவாசனுக்கே நடக்கட்டும். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. கலியுகத்தின் முடிவில் நீ வைகுண்டத்தை சென்று சேர்வாய் என்று அருள்கின்றார். வராக மூர்த்தியின் இந்த அன்பு கட்டளை ஏற்ற பிறகு வகுள மாளிகை புற்றிற்கு மீண்டும் திரும்புகின்றார். அங்கு கமலக்கண்ணனான ஸ்ரீனிவாசருக்கு தன்னுடைய சேவையை செய்கின்றார். அங்கு கண்ணனுக்கு பால் வெண்ணை தயிர் எடுத்து கொண்டு புற்றிற்கு புறப்படுகின்றார். புற்றுக்குள் செல்லும் போது பரந்தாமன் சைனித்துக் கொண்டிருக்கின்றார். வகுள மாளிகா உள்ளே வந்தது அம்மா என்று அழைக்கின்றார். வகுள மாளிகை மண்போடு கண்ணா என்று அழைக்கின்றார். பகவான் தன்னுடைய தலையை தாயின் மடி மீது வைத்து ஓய்வெடுக்கின்றார். மெதுவா அம்மாவும் பேச்சு கொடுக்கறாங்க, கண்ணா, இனிமேல இந்த புற்றுக்குள்ள இருந்து நீ கஷ்டப்படக்கூடாது, என்னோட வந்துருன்னு கூப்பிடுறாங்க. ஆனா கண்ணன் என்ன சொல்றா, அம்மா, இந்த ஆனந்த நிலையம் பிரம்ம தேவரால் கட்டப்பட்டது. கலியுகம் முடியும் வரை இந்த மாளிகையில் தான் நான் வசிக்க வேண்டும். அதனால் நீங்களும் என்னுடன் தங்குங்கள் என்று கூறுகின்றார். கண்ணன் பேச்சுக்கு மறுபேச்சு உண்டா என்ன? அப்படியே ஆகட்டும் கண்ணா. நீ இருக்குமிடம்தான் எனக்கு கோகுலம். இதுவே எனக்கு பிருந்தாவனம். இதுவே எனக்கு துவாரகை. இதுதான் எனக்கு பார்க்கடல். இதுதான் எனக்கு வைகுண்டம் என்று வகுள மாளிகை கூறுகின்றார். ஸ்ரீனிவாசர் வகுள மாளிகையை யசோதையாக காண்கின்றார். வகுள மாளிகை ஸ்ரீனிவாசனை கண்ணனாக காண்கின்றார். இப்படித்தான் அன்பு ஒவ்வொரு யுகங்களுக்குமே கடந்து செல்கின்றது. துவாபரயுகத்தில் துவங்கிய அன்பு கலியுகத்திலும் தொடர்கின்றது. அனைத்தும் பகவானுடைய திருவிளையாடல்களே. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். கலியுக காதலன் சீரிஸோட இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பதிவுல சந்திக்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா.